வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. வரும் 24ஆம் தேதி காணொலி மூலம் நடைபெறும் என தகவல். கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை அடையாளம் கண்டு ஆதரவு அளிக்க வேண்டும். மாநிலங்களுக்கு மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கடிதம். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் ஆலோசனை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வரும் கல்வி ஆண்டுக்கான பாடங்கள் கல்வி தொலைக்காட்சியில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற தடகள வீரர் மில்கா சிங் காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல். விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் வரும் 24ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தவுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தில்லியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா நேற்று ஆலோசனை நடத்திய சூழலில் அடுத்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீர் அனைத்துக் கட்சித் தலைவர்களை சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அங்குள்ள மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பிரதமர் தமது ஆலோசனையின் போது விரிவாக கேட்டறிவார் என புதுதில்லியில் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரத்து செய்யப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக பிரதமர் இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் ஒட்டுமொத்த மேம்பாடு மற்றும் நலனில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயலாற்றும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமித்ஷா இதனை தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஜம்மு காஷ்மீரில் வெளிப்படையான நிர்வாகம் மேம்பாட்டை கொண்டு வருவதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசின் 90% திட்டங்கள் ஜம்மு காஷ்மீரை சென்றடைந்திருப்பதற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்ட உள்துறை அமைச்சர் இதற்காக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். அங்கு 76% அளவிற்கு கொரோனா தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் 4 மாவட்டங்களில் 100% தடுப்பூசி செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து வரும் அகதிகளுக்கான நிவாரணம் விரைவில் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்களின் சுகாதாரம் பாதுகாப்பு நலன்களை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்களை புதுதில்லியில் வெளியிட்டு அவர் பேசினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலன்கள் குறித்த விளக்கங்கள் இந்த துண்டு பிரசுரங்களில் இடம்பெற்றுள்ளன. தொழிலாளர்களுக்கான வாய்ப்பு வசதிகள் மற்றும் அவர்களுக்கான உதவிகளை உறுதி செய்வதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாக அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் தெரிவித்தார். தொழிலாளர்களின் சுகாதாரத்தை பாதுகாக்க பொறுப்பான முறையில் அரசு நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் சவால் நிறைந்த காலத்தில் அவர்களுக்கான சிரமங்களை அரசு கருத்தில் கொண்டு பல்வேறு சமூக பாதுகாப்பு உதவிகளை விரிவுபடுத்தியதாகவும் அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் தெரிவித்தார். அந்த வகையில் தொழிலாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி ஈட்டுறுதி திட்டங்களின் செயல்பாடுகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். சுற்றுச்சூழல் துறையில் இந்தியாவும் பூட்டானும் தற்போதுள்ள ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் பூட்டான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அந்நாட்டு தேசிய சுற்றுச்சூழல் ஆணையத்தின் தலைவருமான லியான்போ டான்டி டோர்ஜியும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், பருவநிலை மாற்றம், கழிவு மேலாண்மை போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பில் இந்த ஒப்பந்தம் புதிய சூழலை ஏற்படுத்தும் என்று கூறினார்.
இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் குறிப்பிடத்தக்க நிலையை எட்டியுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்களில் பூட்டானுடன் கைகோர்க்க இந்தியா விரும்புவதாகவும் அமைச்சர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் என்பது காற்று மாசுபடுதலை தடுத்தல், ரசாயன மேலாண்மை, பருவநிலை மாற்றம் போன்ற துறைகளில் மிகச்சிறந்த கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கு வழிவகை செய்துள்ளது என்று அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையுமோ அல்லது ஒருவரையோ இழக்கும் குழந்தைகளுக்கு ஆதரவு வழங்க ஏதுவாக அத்தகைய குழந்தைகளை அடையாளம் காண வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சார்பில் கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த ஒரு மாதத்தில் கொரோனா பாதிப்பால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை அடையாளம் காணுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இதன் மூலம் அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவு, அடை மனோதிடத்துடன் கூடிய சமூக பாதுகாப்பு வழங்க வழிவகை ஏற்படும் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் மத்திய அரசுடன் இணைந்து அதுபோன்ற குழந்தைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒரு மாத காலத்திற்குள் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டடம் அத்தியாவசியமான ஒன்று என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற கட்டடம் தொடர்பான கோரிக்கை இரு அவைகளிலும் முன்வைக்கப்பட்டபோது எந்தவொரு உறுப்பினரும் அதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்று கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள பழமை வாய்ந்த நாடாளுமன்ற கட்டடத்திற்கு மாற்றாக புதிய கட்டடம் கட்ட 970 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய அரசு முடிவு செய்து அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுபற்றி குறிப்பிட்ட மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, பழைய நாடாளுமன்ற கட்டிடம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த கட்டடத்தை விரிவுபடுத்தவோ மாறிவரும் கால சூழலுக்கு ஏற்ற வகையில் மாற்றம் செய்யவோ முடியாது என்பதால் புதிய நாடாளுமன்ற கட்டடம் அவசியம் என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து கேட்கப்பட்டபோது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும் அனைத்து கட்சியினரின் ஒருமித்த கருத்துடன் இந்த கூட்டத்தொடரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாடாளுமன்ற செயலக ஊழியர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாகவும் ஒரு சில அலுவலர்களும் விரைவில் தடுப்பூசி போட்டுக் கொள்வார்கள் என்றும் பதிலளித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அதிக நாட்கள் நடத்த தொடர்ந்து முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்தார். தற்போது கொரோனா தொற்று குறைந்து வரும் சூழலில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்தார். நாடாளுமன்றம் சுமூகமான முறையில் எவ்வித இடையூறுமின்றி நடைபெற வேண்டியதும் அவசியமான ஒன்று என அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் 2021-22 கல்வியாண்டுக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான புதிய பாடங்களை கல்வி தொலைக்காட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். வரும் கல்வியாண்டுக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான புதிய பாடங்கள் கல்வி தொலைக்காட்சியில் இன்று முதல் ஒளிபரப்பப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதற்கான ஒளிபரப்பை முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 10 அவசர ஊர்திகளை முதலமைச்சர் வழங்கினார். 1,77,00,000 ரூபாய் செலவில் இந்த அவசர ஊர்திகளை கரூர் வைஷ்யா வங்கி அரசுக்கு வழங்கியுள்ளது. இவற்றில் 8 அவசர ஊர்திகள் மலைப்பகுதிகளில் பயன்படுத்தப்படும். தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வரும் சூழலில் தற்போதுள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது மற்றும் கூடுதல் தளர்வுகளை அறிவிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். கொரோனா தொற்று பாதிப்பு குறைவாக
27 மாவட்டங்களில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கும் தொற்று அதிகமாக உள்ள 11 மாவட்டங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் இருந்து வரும் நிலையில் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனையில் விரிவாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய ஊரடங்கு நாளை மறுநாளுடன் முடிவடைய உள்ள நிலையில் வரும் திங்கட்கிழமை முதல் தொற்று குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் நகர பேருந்துகளை இயக்குவது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேகதாது அணையை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக மாநில அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசு அனுமதி வழங்கியதும் மேகதாது அணை கட்டும் பணிகள் தொடங்கப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தெரிவித்திருப்பதை அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளபோது ஒருதலைபட்சமாக இவ்வாறு அவர் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனுக்கு எதிரான திட்டம் என மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் காவிரி தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையிலும் தமிழகத்திற்கு தண்ணீர் குறைந்துவிடும் என ஏற்கனவே மாநில அரசு வலியுறுத்தியுள்ள நிலையில் கர்நாடக முதல்வரின் இந்த அறிவிப்பு இரு மாநிலங்களுக்கும் உள்ள நல்லுறவுக்கு உகந்ததல்ல என்று அவர் அதில் கூறியுள்ளார். தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தாம் சந்தித்தபோது அளித்த கோரிக்கை மனுவிலும் மேகதாது அணைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என தெரிவித்திருப்பதையும் ஏற்கனவே தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளதாகவும் அதில் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே தமிழ்நாட்டு விவசாயிகள் மற்றும் மக்களின் நலனுக்கும் உச்சநீதிமன்றத்தின் காவிரி இறுதி தீர்ப்புக்கும் எதிராக அணை கட்டும் முடிவினை கர்நாடக மாநில அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ 12 வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண்களை கணக்கிட தகவல் தொழில்நுட்ப செயலி உருவாக்கப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பால் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சிபிஎஸ்இ 12 வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண்களை கணக்கிட 10 வகுப்பு மதிப்பெண், 11 வகுப்பு இறுதித் தேர்வு மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கு முந்தைய பள்ளி அளவிலான தேர்வு மதிப்பெண்களை கணக்கிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த முறையில் மதிப்பெண்களை கணக்கிடுவதற்கான தகவல் தொழில்நுட்ப சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டு வருவதாக அனைத்து பள்ளிகளுக்கும் சிபிஎஸ்இ வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. இதன் மூலம் கணக்கீட்டு முறை எளிமைப்படுத்தப்படும் என்றும் மாணவர்களின் மதிப்பெண்களை கணக்கிடுவதற்கான நேரம் குறையும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் ரயில்களின் தேவை அதிகரித்ததை தொடர்ந்து ரயில்வேத்துறை மேலும் 660 ரயில்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுவரை 983 மேல் மற்றும் விரைவு ரயில்கள் நாடு முழுவதும் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. கொரோனா தொற்று குறைந்து வரும் சூழலில் சிறப்பு ரயில்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரித்து பயணிகள் சென்று வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு முந்தைய காலத்தில் தினமும் சுமார் 1768 ரயில்கள் நாடு முழுவதும் இயக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கையை அடைய ரயில்களின் சேவை படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. இனி வருவது விரைவுச் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டத்தில் உள்ள வேலாயுதம் பாளையத்தில் ஏழ்மை நிலையில் வசிக்கும் பயனாளி ஒருவருக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா மற்றும் வீடு கட்டுவதற்கான ஆணையினை மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த அமைச்சர் சக்கரபாணியிடம் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் வீடு கட்டித் தருமாறு அந்த பயனாளி கோரிக்கை விடுத்திருந்தார். தற்போது அந்த பயனாளியின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். பிரதமர் காப்பீட்டுத் திட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதை மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தூய்மை பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தூய்மை பணியாளர்களின் தொழில் கடனாக 25,000 முதல் 25,000,000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார்.
ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலை திறந்து வைக்கப்பட்டது. சித்தோடு பேரோடு வழியாக செல்லும் கோவை சேலம் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலைக்கும் திண்டுக்கல் மைசூர் நெடுஞ்சாலைக்கும் இடையேயான பகுதியில் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் அப்பகுதியில் 40 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையில் விபத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரே புதிய சாலையை திறக்க மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஏற்பாடு செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து புதிய சாலையின் இரு புறங்களிலும் அமைச்சர் முத்துசாமி, ஆட்சியர் கிருஷ்ணன் உண்ணி மற்றும் அதிகாரிகள் மரங்கள் நடும் பணியினை தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக திருக்கோவில்கள் மூடப்பட்டிருப்பதால் அங்கு பணிபுரியும் அர்ச்சகர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட 140 பேருக்கு 4000 ரூபாய் நிதி மற்றும் 14 வகை மளிகை பொருட்கள் ஆகியவற்றை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியார்கள் பூசாரிகள் பொதுமக்களின் நேரடி தொடர்பில் உள்ளதால் நோய் தொற்று தொடர்பான விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் குடும்ப அட்டை இல்லாத 8500 திருநங்கைகளுக்கு கொரோனா சிறப்பு நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள 11500 திருநங்கைகளில் குடும்ப அட்டை இல்லாத 8500 பேருக்கு அவர்களுடைய கோரிக்கையின்படி கொரோனா நிதி உதவி வழங்கப்படுவதாக தெரிவித்தார். திருநங்கைகளுக்கு விரைவில் நல வாரியத்தில் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு வாழ்வாதார முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள கூட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அரசு தலைமை கொறடா முனைவர் கோவி செழியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் வெற்றியூர் கிராமத்திற்கு அவர்கள் சென்று கொண்டிருந்தபோது கார் சாத்தமங்கலம் அருகே உள்ள சாலையின் ஓரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடத்திலேயே 2 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் 2 பேரும் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த 4 பேர் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய ஐரோப்பிய கூட்டு கடற்படை 2 நாள் பயிற்சி நேற்று ஏடன் வளைகுடாவில் தொடங்கியது. இப்பயிற்சியில் நீர்மூழ்கி கப்பல்கள் எதிர்ப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு பணி, ஹெலிகாப்டர் பயிற்சி, விமானப்படை பயிற்சி உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டன. கடற்படையை முறியடித்தல் தொடர்பான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியா, இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் போர் கப்பல்கள் ஏடன் வளைகுடா பகுதியில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. நாடு முழுவதும் மேலும் 60,753 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 97,743 பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் நோய் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. நாடு முழுவதும் மேலும் 60,753 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,98,23,546 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே மேலும் 97,743 பேர் குணமடைந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை 2,86,78,390 அதிகரித்துள்ளது. 1,647 பேர் உயிரிழந்ததன் காரணமாக அதன் மொத்த எண்ணிக்கை 385,137 உயர்ந்துள்ளது. தற்போது 760,019 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. நேற்று 8,633 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதன் மூலம் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24,06,497 அதிகரித்துள்ளது. மேலும் 19,860 பேர் குணமடைந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை 22,86,653 உயர்ந்துள்ளது.
நேற்று 287 பேர் உயிரிழந்ததன் காரணமாக மொத்த உயிரிழப்பு 30,835 ஆக உள்ளது. மாவட்ட அளவில் அதிகபட்சமாக கோவையில் 1,089 பேருக்கும், ஈரோட்டில் 964 பேருக்கும், சேலத்தில் 541 பேருக்கும், சென்னையில் 492 பேருக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் 89,009 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச அளவில் 17,86,00,000 மேற்பட்டோர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு அதில் 16,31,00,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். மொத்தம் 38,66,932 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 27 கோடியே கடந்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மொத்தம் 27,23,88,783 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் தவணையாக 22,19,1,281 தடுப்பூசிகளும், இரண்டாவது தவணையாக 5,04,87,502 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 29,13,219 பேர் முதல் தவணையாகவும், 3,86,866 பேர் இரண்டாவது தவணையாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். தமிழகத்தில் 1,21,443 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. இதில் 98,72,488 பேருக்கு முதல் தவணையாகவும், 22,31,555 பேருக்கு இரண்டாவது தவணையாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஐநா பொதுச் செயலாளராக அன்டோனியோ குட்ரஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது முறையாக இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள குட்ரஸ் இப்பொறுப்பை அடுத்த வருடம் முதல் 2026 ஆண்டு வரை 5 ஆண்டுகளுக்கு வகிப்பார். குட்ரஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டதை ஐநா பொதுச்சபையின் 75வது கூட்டத்தின் தலைவர் ஒல்கான் போஸ்கிர் அறிவித்தார். ஐநா பொதுச் செயலாளராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள அன்டோனியோ குட்ரஸுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் அவர் ஐநா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதை இந்தியா வரவேற்பதாக தமது டுவிட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் நாட்டின் ராணுவத்திற்கு தேவையான ஆயுத தொகுப்பை வழங்க அமெரிக்கா மறுத்துள்ளதாக வெளியான தகவல் தவறானது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. சுமார் 100 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் திரும்ப பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளார் என்று அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியான நிலையில் இந்த விளக்கத்தை அமெரிக்கா அளித்துள்ளது. சுமார் 150 மில்லியன் டாலர் மதிப்பிலான அளவில் உக்ரைன் நாட்டிற்கு நிதி வழங்க கடந்த வாரம் நடைபெற்ற அமெரிக்க ரஷ்ய மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மியான்மர் நாட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் இதுவரை 900 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா சிறப்பு பிரதிநிதி தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு படையினர் மூலம் அங்கு பாலியல் வன்முறை நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். போராட்டக்காரர்களுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும் ஐநா சிறப்பு பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. சவுத்தாம்ப்டனில் நேற்று தொடங்குவதாக இருந்த இப்போட்டி தொடர்ந்து மழை பெய்ததால் டாஸ் போடாமலேயே முதல் நாள் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இரண்டாம் நாளான இன்று ஆட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழை காரணமாக போட்டி பாதிக்கப்படும் சூழ்நிலை இருந்தால் ஒருநாள் கூடுதலாக 23ஆம் தேதி வரை போட்டி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, சென்னை மற்றும் கடலோர உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. வரும் 24ஆம் தேதி காணொலி மூலம் நடைபெறும் என தகவல். கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை அடையாளம் கண்டு ஆதரவு அளிக்க வேண்டும். மாநிலங்களுக்கு மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கடிதம். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் ஆலோசனை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வரும் கல்வி ஆண்டுக்கான பாடங்கள் கல்வி தொலைக்காட்சியில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற தடகள வீரர் மில்கா சிங் காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.